அனைவருக்கும் வணக்கம். வெண்டைக்காய் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா பொரியல் செய்ய போகிறேன். பாதி வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன், ஒரு பாதி வந்து வெண்டைக்காய் 65 செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. வெண்டைக்காய் க்ளீனாக கழுவியாச்சு, கழுவிட்டு கட் பண்ணோம். கட் பண்ணிட்டு கழுவக்கூடாது, ஃபஸ்ட்டே க்ளீனாக கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோம். கட் பண்ணி வெங்காயம் கட் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இப்படி கிராஸ் கிராஸாக கட் பண்ணும். இப்போ கிராஸாக கட் பண்ணிங்கன்னா மசாலா நல்லா க்ளீனாகிடும், நல்லா வேகும், நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரை ஆகும். இது வந்து மாமூலி கட் பண்ண டிசைன், இது இந்த டிசைன் கட் பண்ண தேவையில்லை. வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து இதுமாதிரி சைடு சைடில் கிராஸில் கட் பண்ணிங்கன்னா வெண்டைக்காய் நல்லாயிருக்கும், நல்லா மசாலா பிடிக்கும், நல்லா வேகும், நல்லா ஃப்ரை ஆகிறது எல்லாத்துக்கும் நல்லது. வெண்டைக்காய் நீங்கள் வாங்கும்போது இப்படி நல்லா உடையணுங்க, உடஞ்சா எல்சு எல்ஸாக இருக்கும். அதே உடையாமல் அப்படியே பெண்ட் ஆச்சுன்னா முத்தில் வெண்டைக்காய் நீங்கள் இப்படி எல்ஸாக வாங்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா க்ளீனாக வதக்கலாம், அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 மில்லி எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா க்ளீன் எண்ணெய் சூடாகட்டும். வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகிச்சு, வெண்டைக்காய் போட்டுடலாம். இப்போ நான் வெண்டைக்காய் எல்லாம் சைடில் சைடில் கிராஸ் கிராஸ் கட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நல்லா கட் பண்ணால் க்ளீனாக மசாலா ஏறும், நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் வெண்டைக்காய் போட்டுடலாம், போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த நல்லா க்ளீனாக நல்லா வதக்கி விட்டு களை விட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். வெண்டைக்காய் எவ்வளோ சாதமோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. மூளைக்கு படிக்கிற பசங்க அத்தனை பேருக்கு மூளைக்கு நல்லது, படிப்பு நல்லா படிப்பு ஏறும், நல்லது சாப்பிட்டா இந்த கை கால் ஜாயிண்ட் முட்டி வலிக்கெல்லாம் இந்த சாப்பிட்றத போய் சேரும், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதே பசங்களாம் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிட்டோம், சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வெண்டைக்காய் வந்து பாதி வேக்கட் ஆகிடுச்சு, நான் பாதி பிறகு ஆகிடுச்சு. இந்த வரவேற்பு தன்மை பச்சை தன்மைலாம் போயிடுச்சு, இப்போ வந்து தனியாக எடுத்துடலாம். இதை வானல கேஸ் மேலே வச்சாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு 50 மில்லி ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா எண்ணெய் சூடாகட்டும். அது எண்ணெய் சூடாகிது, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் 4 கலந்து போடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். பச்சை மிளகாய் வாசனைக்காக போட்டிருக்கிறது, காரம் அதிகமாக இல்லை, வாசனைக்காக கொஞ்சம் போடணும். பச்சை மிளகாய் ஒரு நல்லா இது பண்ணிக்கலாம், சரி இருக்கீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம் இடித்து வச்சுருக்கேன். இது போட்டு சேர்த்துக்கலாம், எல்லாம் ஃப்ரை பண்ணிக்குவோம். 1/4 kg வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் போட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம், எல்லாம் 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பாதி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காயை இதில் போட்டுடலாம், போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். எந்திரிக்கு வேணும் வெண்டைக்காய், மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன், 2 சிட்டிக்கு சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து வெண்டைக்காய் தண்ணி விடும், ஆனால் தண்ணி இதில் ஜாஸ்தி இல்லை, அதனால நம்ம கொஞ்சமாக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரையாக வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட் மூமெண்ட்டில் 2-5 நிமிஷம் இருக்கும்போது நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே சால்ட் சேர்த்தணும், கொஞ்சம் அதிகமாகிடும், உப்பு கக்கிரமாகிடும். இப்போ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி போட்டுடலாம் மேலே, போட்டு அப்படியே க்ளீனாக இப்போ ஃப்ரை பண்ணி களை விட்டுடலாம். இவ்வளோதாங்க வெண்டைக்காய் பொரியல், சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதுமாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி பார்த்துடலாம். சூப்பர் டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுமாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். படிக்கிற பசங்க அத்தனை பேருக்கும் இதுமாதிரி செஞ்சு கொடுங்க. மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லா, படிப்பு நல்லா படிப்பாங்க, மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றதெல்லாம் மூட்டு வலி, கை எங்கெங்கே பெண்டாகுதோ அந்த இடங்கள்லாம் வந்து இந்த வெண்டைக்காய் போய் சேர்றதால இந்த ஜவுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, உடம்பு வலிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். எதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கோம், டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பில் பண்ணி அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கான்டாக்ட் உள்ளவங்களாம் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.